ഭൂം തത്പുരുഷായ വിദ്മകേ ഭഗ്ഗരതുണ്ടായ ധീമകേ തന്നോ തന്തി പ്രക്ഷോദയ ഭൂം ആദിത്യായഷ ഷോമായ മംഗളായ ബുധയഷ ഗുരു ചുക്കര സനിയ പ്യക്ഷ രാഘവ ഗേതവ നമക ഉള്ളകെങ്കും വാഴും പുതുയുഗം നേയർക്ക് രാജയോഗ അൻപ് വണക്കം നികഴ്ചിയെ പാത്തുകിട്ട് ഉണ്ടെങ്കിൽ കുളദൈ വാസിയും നവഗ്രഹ അനുഗ്രഹമും മുഴുമയാ കിടക്കണുങ്ങ പ്രാർത്ഥനയോട് ഉങ്ങൾ രാജയോഗം ഡാക്ടർ കെ രാം ആസ്ട്രോ 360 നികഴ്ചിയിൽ ഇന്നിക്ക് നമ്മൾ പാക പോകുന്നത് സാധാരണ ഒരു മനുഷ്യർക്ക് എവ്വളവ് കൽവി ഇരുന്നാലും അരസ് വേല கிடைக்கிறதுக்கு எந்த மாதிரியான ஒரு பரிகாரம் எந்த மாதிரியான வழிபாடு அல்லது எந்த மாதிரியான முயற்சி அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம நிறைய பேர் எதிர்பார்த்து நிறைய கேள்வி கேட்டிருக்கீங்க. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவருக்கு வந்து அரசு வேலை கிடைக்கணும் அரசு உத்தியோகம் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ணக்கூடிய பரிகாரங்களோ நீங்கள் வேண்டக்கூடிய வேண்டல்களோ நீங்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனைகளோ நீங்கள் இருக்கக்கூடிய விரதங்களோ இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தில் அரசு கிரகம் என்று சொல்லக்கூடிய ஆதித்ய பகவான் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் நல்ல நிலைமையில் இருந்துகிட்டு இருக்கணும். இன்றைக்கி பொதுவாகவே அரசாங்க உத்தியோகத்தில் வந்து லட்சக்கணக்கான பேர் இருந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அந்த லட்சக்கணக்கான பேருடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு விதமான ராசிகளை சேர்ந்தவங்க தான் இந்த அரசு உத்தியோகத்தில் இருந்துகிட்டு இருப்பாங்க நிறைய பேர். இதில் வந்து இந்த இருக்கிற லட்சக்கணக்கான பேருடைய மொத்த ஜாதகத்தை வச்சு பார்க்கும் பொழுது இதில் வந்து எந்த ராசி அதிகமாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக சிம்ம ராசியை சேர்ந்தவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. சூரிய பகவான் உச்சம் அப்படிங்கிற அமைப்புக்கு வருகிறார். மிகப்பெரிய ஒரு மேன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த சூரிய பகவான் அதிர்ஷ்டத்தை வாரி வாரி வழங்கக்கூடிய அமைப்பில் மேசராசிக்கு இருந்துட்டு இருக்கும். அதனால மேசராசியை சேர்ந்தவர்களுக்கும் இந்த மாதிரியான அரசு உத்தியோகத்தில் வந்து அதிகமான பங்கெடுக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான வாய்ப்பு இயல்பாகவே அமைஞ்சிருது. அப்போ மற்ற ராசியை சேர்ந்தவர்களுக்கு அரசு வேலை கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது. அவங்கவங்க ஜாதகத்தை பொறுத்து அடிப்படை கிரக நிலைகளை பொறுத்து அதாவது அம்சம் நவாம்ச திரேக்கான நிலைகளை பொறுத்து உங்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்குங்கிற விஷயத்தை ஜாதகம் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம். இருந்தாலும் அரசாங்க உத்தியோகம் அதிகமாக கிடைக்கக்கூடிய சிம்மராசியை சேர்ந்தவங்களுக்கே சில பேருக்கு கிடைக்கலையே. அதே மாதிரி அடுத்து சொல்லக்கூடிய மேசராசியை சேர்ந்தவங்களுக்கும் அரசு உத்தியோகம் கிடைக்காமல் இருந்துட்டு இருக்குது. மற்ற ராசியை சேர்ந்தவர்களுக்கு கூட அரசு உத்தியோகம் கிடைக்காமல் இருக்குது. இதுக்கு பொதுவான பரிகாரம் என்ன அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்குறோம். பொதுவாகவே அரசு உத்தியோகம் கிடைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆதித்ய பகவான் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானை வந்து அதிகாலை நேரத்தில் வழிபாடு வச்சுக்கணும். அது முதன் முதலா நீங்க எடுத்துக்கக்கூடிய ஒரு முதன்மையான ஒரு பக்தியாக முதன்மையான ஒரு வேண்டுதலாக இருந்துட்டு இருக்கும். அதாவது எந்த நாளாக இருந்தாலும் காலையில 6 மணியில இருந்து 7 மணிக்குள்ளாக சூரிய பகவானை பார்த்து நீங்க வந்து நமஸ்காரம் வச்சுக்கணும். நீங்க குளிச்சிருந்தாலும் குளிக்கா விட்டாலும் பரவாயில்ல, சூரிய பகவானை பார்த்து சூரிய நமஸ்காரம் வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துட்டு இருக்கும். உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கிறதுக்கு உங்க ஜாதகப்படி தடை இருந்தது அப்படின்னா இதே சூரிய பகவானை ஏதாவது நீர்நிலைகளில் போய் நீங்க குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வேறு துணி அணிஞ்சுக்கிட்டு அந்த நீர்நிலைக்கு பக்கத்தில் இருந்துகிட்டு அந்த சூரிய பகவானை பார்த்து அதாவது ஆதித்ய பகவானை பார்த்து அதிகாலை 6 மணியில் இருந்து 7 மணிக்குள்ளாக சூரிய கோரையில் ஒரு நமஸ்காரம் வச்சுக்கணும். அப்படி நமஸ்காரம் வச்சு கூட வீட்டிலிருந்து நமஸ்காரம் வச்சுக்கிறோம், எங்களுக்கு நல்லது நடக்கலை, அதனால் ஆற்றங்கரையில் போய் குளிச்சுட்டு அந்த நீர்நிலை பகுதியிலிருந்து அந்த நீர்நிலைகளுக்கு பக்கத்தில் இருந்தே நான் வந்து சூரிய பகவானை பார்த்து நமஸ்காரம் சொன்னேன், எனக்கு இன்னும் வேலை கிடைக்கல, தடை ஏற்படுது அப்படின்னா அடுத்து நீங்கள் வந்து இந்த சூரிய பகவானை வழிபாடு வச்சுக்கும் பொழுது இந்த சூரிய பகவானை காலையில் நேரத்தில் பார்த்து நமஸ்காரம் பண்ணுறீங்க இல்லையா, அப்படி நமஸ்காரம் பண்ணும் பொழுது சூரிய பகவானுக்கு உண்டான மந்திரம் ஓம் ஹ்ரீம் ஷீம் சூர்யாய நம ஓம். திரும்பவும் சொல்கிறேன், ஓம் ஹ்ரீம் ஷீம் சூர்யாய நம ஓம். இந்த மந்திரத்தை வந்து 11 முறை உச்சரிக்கலாம். எப்போ காலையில் 6 மணிக்கிலிருந்து 7 மணிக்குள்ளாக சூரிய பகவானை பார்த்து நீங்கள் குளித்து முடிச்சதுக்கப்புறம் சூரிய பகவானை பார்த்து இந்த மந்திரத்தை வந்து 11 முறை உச்சரித்து சூரிய பகவானுக்கு நீங்கள் வந்து நமஸ்காரம் செஞ்சுக்கலாம். நமஸ்காரம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஆள்காட்டி விரலில் இந்த பூமியை அந்த பூமாதேவியை தொட்டு ஒரு நமஸ்காரம் பண்ணிக்கிறது சிறப்பாக இருந்துட்டு இருக்கும். 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளாக சார் இந்த மாதிரி நான் செஞ்சு பார்த்துட்டேன், எனக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது, தடை ஏற்படுது, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னு வைங்களேன், ஏன்னா ஜாதகத்தில் வந்து தடை தாமதம் அப்படிங்கிறது அது பாதகமான திசை அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒவ்வொரு விதமாக மாறுபடும். ஒரு சில பேர்த்துக்கு ஒரு முறை ஒரு வாரம் சாமி கும்பிட்டாலே உடனே வேலை கிடைச்சிடும், சில பேர்த்துக்கு 7 வாரம் அல்லது 11 வாரம் சாமி கும்பிடுவோம் வேலை கிடைக்கும், சில பேர் வந்து 4 மாதம் 6 மாதம் கும்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க வேலை கிடைக்காம வந்துட்டு இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது வருஷக்கணக்கில் நான் பிரார்த்தனை பண்ணி வருஷக்கணக்கில் நான் வந்து வேண்டுதல் வச்சுக்கிட்டு வருஷக்கணக்கில் விரதம் இருந்து வருஷக்கணக்கில் நமஸ்காரம் பண்ணியும் எனக்கு அரசு வேலை கிடைக்கலையே, எங்கூட வந்த உள்ளவருக்கு இன்னொருக்கு வேலை கிடைக்குது, எனக்கு மட்டும் ஏன் வேலை கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு பின்னாடி படித்தவங்களுக்கெல்லாம் வேலை கிடைச்சிருச்சு,
போச்சு, எனக்கு வேலை கிடைக்கலையே அப்படின்னு கவலை இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அதிகமாக கஷ்டம் உள்ளவங்க தினசரி காலையில் பண்ணுறீங்க இல்லையா 6-7 மணிக்குள்ள அதை தினசரி பண்ணிட்டு ஞாயிற்றுக்கிழமை நாள் மட்டும், ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும், அந்த சூரிய பகவானுக்கு ஆதிக்கம் அதிகமாக உள்ள அந்த ஞாயிற்றுக்கிழமை நாள் மட்டும் நீங்கள் சிவபெருமான் சன்னதிக்கு போய், அதாவது வாரம் முழுவதும் காலை நேரத்தில் உங்களுடைய வீட்டில் இருந்தே சூரிய நமஸ்காரம் பண்ணலாம், அல்லது ஆற்றுப்படை என்று சொல்லக்கூடிய கிணறு நீர் சம்பந்தப்பட்ட நீர்நிலைகளில் நின்று சூரிய பகவானை பார்த்து நமஸ்காரம் வச்சுக்கலாம். இதுவெல்லாம் செஞ்சு கூட உங்களுக்கு நல்லது நடக்கலை, நல்லது நடக்கிறதுக்குண்டான முகாந்திரம் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் சிவபெருமான் கோயிலில் உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சிவபெருமான் கோயிலில் போய் நின்று இதே 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளாக அந்த சூரிய பகவானுடைய மந்திரம் 11 முறை உச்சரித்து நீங்கள் பிரார்த்தனை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக, அதாவது இந்த அகிலம் முழுவதிலுமே உங்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய, அப்படி கிடைச்ச உத்தியோகத்தில் நீங்கள் நினைச்சு நிற்கக்கூடிய பாக்கியத்தை அந்த சிவபெருமான் மூலமாக இந்த ஆதித்ய பகவான் கொடுப்பார், அது அரசு வேலையாக கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்தை, கௌரவமான ஒரு உத்தியோகமாக கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்தை உங்களுடைய வாழ்நாளில் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி அந்த சூரிய நமஸ்காரம் வச்சுக்கும் பொழுது, சிவபெருமானுடைய கோயிலில் வச்சுக்கும் பொழுது எத்தனை வாரம் அல்லது எத்தனை மாதம் வச்சுக்கலாம் அப்படின்னா, உங்களுடைய ஜாதகத்தில் தடை இல்லாமல் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக 1-2 வாரங்களில் அல்லது 7 வாரங்களில் அல்லது 11 வாரங்களில் உங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும். உங்களுடைய ஜாதகத்தில் தடை கொஞ்சம் அதிகமாக இருந்தது அப்படின்னா சிவபெருமான் சன்னதியில் நின்று சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணும் பொழுது 1-6 மாதம் என்று சொல்லக்கூடிய 180 நாளில் உத்தியோகம் கிடைக்கும். அதுவே உங்கள் ஜாதகத்தில் கர்மா சம்பந்தப்பட்ட விஷயங்களில், எதிர்மறையான திசைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பாதகமான ஒரு சூழ்நிலை இருந்தது அப்படின்னா, இது வந்து வருஷக்கணக்கில் தள்ளி போகக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால நீங்கள் அந்த அரசு உத்தியோகம் கிடைக்க வரைக்கும் இந்த மாதிரியான வழிபாடுகளை வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துட்டு இருக்கும். வழிபாடு பிரார்த்தனைகளை பொறுத்தளவுக்கு இத்தனை வாரம் அப்படிங்கிறது கணக்கு கிடையாது. உங்களுடைய கோரிக்கைகள், உங்களுடைய வேண்டுதல்கள், உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேற வரைக்கும் இந்த மாதிரியான பரிகாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை, இந்த மாதிரியான வழிபாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை தொடர்ந்து கடைபிடிக்கிறது உங்களுக்கு உகந்ததாக இருக்கும். அந்த காலத்தில் சொல்லுவாங்க, அதாவது கால் காசாக இருந்தாலும் கவர்மெண்ட் உத்தியோகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அது வந்து உங்கள் ஜாதகத்தில் அதுக்குண்டான அமைப்பு இருந்தது அப்படின்னா அதை நம்ம எதிர்பார்க்கலாம். அதை விட்டுட்டு நம்ம வந்து ஜாதகத்திலே அமைப்பு இல்லாத பொழுது கவர்மெண்ட் வேலை கிடைக்கணுங்கிறதுக்காக நம்ம பிடிவாதமாக இருக்க வேண்டியதுங்கிற விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் 10-11 வாழ்கிறோம் அப்படிங்கிறத விட முத்தான வாழ்க்கைக்கு முயற்சி செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்துகிறங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு எடுத்து சொல்லி, ஒரு மனசால் யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.